இன்னைக்கு நம்ம மேத்ஸ்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல முக்கியமான மாடல் பார்க்க போறோம். இது நம்ம ரேலி ஏஆர்ஓ ஆர்மி ஜபல்பூர்ல க்வெஸ்சன், அப்புறம் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள்ல அடிக்கடி கேட்ட க்வெஸ்சன். என்னது இந்த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 18 ஆர்டிகல்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி செல்லிங் பிரைஸ் ஆஃப் 15 ஆர்டிகல். அப்ப கெயின் பெர்சன்டேஜ் கேக்குறாங்க. இங்க ஆஃப்னா மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மல்டிபிளிகேஷன் அர்த்தம், சரிங்களா? அப்ப காஸ்ட் பிரைஸ் ஆஃப்னா சிபி இன்டு 18 இஸ் ஈக்குவல் டு எழுதிக்கலாம், இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எஸ்பின்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப் 15 ஆர்டிகல்ஸ், 15 போட்டாச்சா, போட்டாச்சு. அப்போ என்ன பண்ணணும், நம்ம எஸ்பியை கீழே கொண்டு வந்துடணும், சரிங்களா? சிபி டிவைடட் பை எஸ்பி அப்படின்னு வலது பக்கத்தில் இருக்க எஸ்பியை இங்கே இடது பக்கத்துக்கு கீழே கொண்டு வந்துட்டேன். அப்போ இடது பக்கத்தில் இருக்க 18-ஐ 15-க்கு கீழே கொண்டு வந்துடணும், சரிங்களா? இப்போ சிபி வந்து 15 ஆயிடுச்சு, எஸ்பி 18 ஆயிடுச்சு. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா தெரியுமா என்னது? எஸ்பி மைனஸ் சிபி டிவைடட் பை சிபி இன்ட்டு 100, சரிங்களா? அப்ப என்ன பண்ணலாம், எஸ்பிக்கு பதிலாக எஸ்பிக்கு நேரம் 18 போடலாம், எஸ்பிக்கு நேரம் 18 போடலாம், சிபிக்கு பதிலாக 15 போடலாம். டிவைடட் பை 15 இன்ட்டு 100, 18 மைனஸ் 15 3 டிவைடட் பை 15 இன்ட்டு 100 போடுங்க, 1 3 இஸ் 3, 5 3 சார் 15. இங்கே இங்கே அடிச்சா 20%. அப்போ கெயின் எவ்வளோ வரும், 20%.